அலாமலைக்கு வரமதுல்லா உங்களை சந்திக்கின்ற நான் லால்பேட்டையைச் சேர்ந்த மௌலவி எம் ஒய் முகமது அன்சாரி மம்பை என்று அறியப்பட்டவனாகும் நான் லால்பேட்டை ஊரையா ஊராக கொண்டவனும் ஜமாத்துல் அலமாவுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராகவும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் மாநில உலமை அணி செயலாளராகவும் பல்வேறு சமூக அமைப்புகளில் உறுப்பினராகவும் இன்னும் பல்வேறு பொறுப்புகளிலும் முன்னின்று இந்த தமிழ் சார்ந்த உலகிற்கு என்னால் ஆன்ற பணி என்னால் ஆன பணிகளை மக்களுக்கு முன்னெடுத்து வருகிறேன் தஃசீர் ஷாராவி என்ற ஒரு பெருநூலை அதனுடைய சூரத்தில் ஃபாத்திஹா பகுதியை மட்டும் முதலில் மொழிபெயர்த்து அதை நூல் வடிவத்தில் மக்களிடத்திலே சேர்ப்பித்திருக்கிறேன் அடுத்து வரக்கூடிய சூரத்துல் பக்கரா மிகப்பெரிய ஒரு நூலாக சில பாகங்களாக அடுத்து வெளிவர உள்ளது அதையும் தயார் நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இப்பணிகளை முழுமையாக செய்வதற்கும் நல்ல முறையில் செய்வதற்கும் உங்களை வந்து சேர்வதற்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் சமூகத்திற்காகவும் இந்த உம்மத்துடைய பாதுகாப்பிற்கும் மேம்பாட்டிற்காகவும் நாம் தினமும் ஐந்து நேரம் தொடக்கூடியவர்கள் தொழுகையிலே கடமையாக்கப்பட்ட தொழுகையையும் அதற்கு மேல் தொழுகின்ற நபிலான வணக்கங்களும் அனைத்து தொழுகையுடைய அனைத்து தொழுகைகளுடைய நிலையிலும் ரகாத்துகளிலும் நாம் அவசியம் சூரத்தில் ஃபாத்தியாவே ஓத வேண்டி இருக்கின்றோம் எத்தனை ரேக்கா ரக தொழுதாலும் அத்தனை முறையும் சூரத்துல் ஃபாத்தியா ஓத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அந்த சூரத்துல் ஃபாத்தியா என்பது திருமலையின் தோற்றுவாயாக முதலாவது வசன சூறாவாக அது அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த சூறாவை அநேகமாக பெரும்பான்மை முஸ்லிம்கள் எவரும் விடுபடாத அளவிற்கு எல்லோருமே மரணம் செய்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் தொழுகையில் தினமும் ஓதக்கூடிய அந்த சூறா அதனை நாம் ஓதுகின்றோமே அதற்குரிய பொருள் என்னவென்று நாம் தெரிய வேண்டாமா பொருள் பொருள் அறியாமல் ஒன்றை செய்வதும் பொருளை அறிந்து ஒன்றை செய்வதும் சமமானதல்ல எதன் பொருளை நீங்கள் விளங்கி இருக்கிறீர்களோ அதை நீங்கள் நன்கறிந்தவர்களாக அவற்றை நீங்கள் மன உணர்வோடு பயபக்தியோடு தக்குவாவோடு அதை நீங்கள் சொல்ல முடியும் அதே நேரம் பொருள் அறியாவிட்டால் கிளிப்பிள்ளை போல கடந்து செல்ல முடியும் ஆக குரானை நீங்கள் குறைந்தபட்சம் சூரத்தில் ஃபாத்தியாவையாவது அதனுடைய தமிழ் பொருளோடு அதன் உச்சரிப்பு சரியான துணியோடு நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அதுதான் தொழுகையின் உயிர் நாடியாக இருக்கிறது அந்த சூரா மக்களுக்கு என்ன சொல்லுகிறது உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறது நீங்கள் அவசியம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் குரான் ஓத தெரிந்தவரோ ஓத தெரியாதவரோ அரபி மொழி அறிந்தவரோ அறியாதவரோ அதை பற்றியெல்லாம் அடுத்து ஆனால் தொழுகையில் பயன்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபாத்திஹா இதற்கு என்ன பொருள் இருக்கிறது இதை ஏன் எல்லோரும் சிலாகித்து சொல்ல வேண்டும் திரும்ப திரும்ப இது ஓதப்பட வேண்டிய அவசியம் என்ன அதனை நீங்கள் உணர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சூரத்தில் ஃபாத்தியாவை நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த சூரத்தில் ஃபாத்தியாவுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இந்த நூலை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம் சூரத்தில் ஃபாத்தியாவுடைய இந்த மொழிபெயர்ப்பை ஷாராவிடைய ஷாராவி என்ற இந்த நூலை உங்களுக்கு நாங்கள் ஆக்கி தந்திருக்கிறோம் இந்த நூலில் இமாம் ஷாராவி அவர்கள் சொல்வதைப் போல சூரத்துல் ஃபாத்தியாவிற்கான பல்வேறு முன்னோட்டங்களை பல்வேறு செய்திகளை அழுத்தமான பல பதிவுகளை இது தன்னகத்தை கொண்டிருக்கிறது சூரத்துல் ஃபாத்தியா ஏழு வசனங்களை மட்டுமே கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கான விளக்கம் இவாம் ஷாராவி அவர்கள் சொன்ன செய்திகளை முன்னூற்றி நான்கு பக்கங்களில் ஒரு முழு பாகமாக நாம் வெளியிட்டிருக்கிறோம் இவற்றை நீங்கள் படித்தால் மிக பெரும் செய்திகளை அறிவீர்கள் நீங்கள் இதுவரை கண்டிராத பல செய்திகளை நீங்கள் அறிவீர்கள் அல்லாஹுவை நெருங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் தொழுகையில் உள்ளுணர்வு ஏற்படும் உங்கள் உங்களது தொழுகை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாறும் அதற்கான வாய்ப்புகள் உங்களை வந்தடைந்திருக்கிறது இந்த கிதாபை இந்த நூலை நீங்கள் அவசியம் படியுங்கள் என்று உங்களிடத்திலே கேட்டுக்கொண்டு தஃசீர் ஷாராவி அந்த நூல் தமிழகத்தின் பிரதான நூல் விற்பனையாளர்கள் எல்லோரிடத்திலும் கிடைக்கிறது வாங்கி படியுங்கள் என்று உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அலாமலை